ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம், தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய் ஒன்று, பூண்டு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவாடு கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு கருவாடு அதுக்கு கூட போட்டு செய்கிறதுக்காக காராமணி, மொச்சை, மூக்கடலை எல்லாம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கான பொருளுங்கள்லாம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், காய்ங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா வந்து நான் அந்த புளி தண்ணியிலே சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பொடி போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம். இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தானியங்கள்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துடலாம். அப்படியே பரட்டி விட்டுட்டு திருப்பி மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கம்மி ஃப்ளேமில் அப்படி கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி. கொஞ்சமாக இப்போ மேலே வந்து கொத்தமல்லியில் துவைக்கலாம். இது கூட வந்து நான் லவச்ச முட்டை சேர்த்துட்டு
நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லையே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.